வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்டபசியின் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் 9th சயின்ஸ் நியூ புக் ஃபுல் புக் புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். பாடம் நம்பர் 7 சரிங்களா. வெப்பம் இந்த பாடத்தின் பெயர். கலோரி என்பது எதனுடைய அழகு அப்படின்னா வெப்பத்தின் அழகு. கலோரி என்பது எதனுடைய அழகுனா வெப்பத்தின் அழகு. வெப்பநிலையின் எஸ்ஏ அழகு என்ன அப்படின்னா கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஏ அழகு என்ன அப்படின்னா கெல்வின். ஒரே நிலமுள்ள இரண்டு உருளை வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கே வெட்டு பரப்பின் விகிதம் 2:1. இரண்டு கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும்? கம்பி 1. ஒரே நிலமுள்ள இரண்டு உருளை வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் 2:1. இரண்டு கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பியை வெப்பத்தை அதிகம் கடத்தும்னா கம்பி 1. ஏன் அப்படின்னா அதான் வந்து தடிமன் அதிகமாக இருக்குது. மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரே மூலக்கூறில் இருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் வெப்ப கதிர் வீச்சு. மூலக்கூறுகளின் இயக்கம் இன்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறில் இருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் வெப்ப கதிர் வீச்சு. வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி வெற்றிட குடுவை. வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி வெற்றிட குடுவை. வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்ப கதிர் வீசல். வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்ப கதிர் வீசல். பகல் நேரங்களில் காற்று கடல் பகுதியிலிருந்து நிலத்திற்கு பாயும். பகல் நேரத்தில் காற்று கடல் பகுதியிலிருந்து நிலத்திற்கு பாயும். திரவங்களும் வாயுக்களும் வெப்பச்சலன முறையில் வெப்பத்தை கடத்தும். திரவங்களும் வாயுக்களும் வெப்பச்சலன முறையில் வெப்பத்தை கடத்தும். வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை உள்ளறை வெப்பம் என்கிறோம். வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை உள்ளறை வெப்பம் என்கிறோம். அடுத்த கேள்வி. கருத்து: தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரத்தின் மூலம் விரைவாக சமைக்கலாம். தாமிரம் எளிதில் கடத்தி. கூற்று காரணம் சரி சிறுவனுக்கும். தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம். காரணம் தாமிரம் ஒரு எளிதில் கடத்தி. கூற்று காரணம் சரி. மதிய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன. சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன. கூற்றும் சரி காரணம் சரி விளக்கம் கிடையாது. மதிய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமிக்கு வருது. சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன. அடுத்து கருத்து சரி காரணம் தவறு. கருத்து மட்டும் பார்த்துடலாங்களா. வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீர் நீராவியாக மாறுகிறது. கருத்து சரி காரணம் தவறு. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் சரிங்களா. இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி அண்ணா அகாடமி. இப்போ நிறைய பேர் வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 படிச்சிருப்பீங்க. எங்களுக்கு வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுப்பீங்கன்னு கேட்குறேங்க. ப்ளே ஸ்டோர் போங்க. அண்ணா அகாடமி லேர்னிங் ஆப் என்ன அப்படின்னா இந்த அகாடமி சரிங்களா. ஸோ அன் அகாடமி லேர்னிங் ஆப், அன் அகாடமி இருக்கா லேர்னிங் ஆப் டவுன்லோட் ப்ளேஸ் இருப்பாங்க. டவுன்லோட் பண்ணிங்க ப்ளஸ் இருக்கும், கீழே வந்து ஸ்பெஷல் ஃப்ரீ கோர்சஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க, சைன் அப் பண்ணுங்கள். ரெஃபரல் கோட் கிட்ட காமராஜர் அதை கொடுங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் பார்க்குற எல்லாமே ஃப்ரீ. கரண்ட் அஃபேர்ஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே சரி, இதெல்லாம் பிடிச்சிருக்கு நான் இவங்கள்ட்டே பே பண்ணி படிக்கிறேன் கேட்டாங்கன்னா மேலே ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ளே போங்க. காமராஜர் அண்ட் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்கள், 10% டிஸ்கவுண்ட் இருக்கும் சரிங்களா. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் ஃபார் குரூப் 2 ப்ரிலிமினரி 25 டெஸ்ட்டு தராங்க. குவஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். 200 questions 3 hours அனாலிசிஸ் கிளாஸ் ஆஃப்டர் ஈச் டெஸ்ட், லைவ் ரேங்கிங் அண்ட் லீடர் போர்டு 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்ரி சாட்டர்டே 2 மணிக்கு சரிங்களா. என்ரோல் பண்ணுறதுக்கு அண்ணா அகாடமி ப்ளஸ் போங்க சரிங்களா. அதேமாதிரி இல்லை சார் நான் ஃப்ரீயாகவே படிச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரீ கோர்சஸ்ன்னு இருக்கும், அதில் போய் படிங்க சரிங்களா. இதே இல்லை குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க. லேப் ஸ்டூடெண்ட்டுக்கும் பண்ணுறாங்க, ஜெனரல் தமிழ் கூட பண்ணுறாங்க. நான் சொல்லியிருக்கேன், ஸோ நமக்காக ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கேன் சரிங்களா. ரெஃபரல் கோடு காமராஜர் மறக்காமல் அதை யூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஃபீஸ் கட்டிவிட படிக்க வேணாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறத ஃபஸ்ட்டு படிங்க, அப்புறமா நீங்கள் ஃபீஸ் கட்டி எப்படி யோசிக்கலாம் சரிங்களா. அதேமாரி நம்ம சேனலில் லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா 9629905190 நம்பருக்கு கால் பண்ணிக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கோம். இது இல்லாமல் TNPSC குரூப் 4 குரூப் 2 நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு சரிங்களா. ஜாயின் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ. அதேமாரி முதல் 6க்கான ப்ளேலிஸ்ட்டுக்கே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க.